நம்மளுக்கு வந்து வாழைப்பழம் முட்டை போண்டா ரெடி. சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இப்பெல்லாம் நம்ம வீட்டுல எதுவுமே சாப்பிட இல்லாட்டினா, தீனி எதுவும் இல்லாட்டினா நம்ம வந்து ஏதோ என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். அந்த சமயத்துல மைதா மாவு இருந்துட்டா போதுங்க. அதை எடுத்து வச்சு நம்ம வந்து முட்டை வாழைப்பழம் எல்லாம் போட்டு இந்த ஸ்வீட் செய்ய போறோம். செம்ம அடிபடியா இருக்கும், சூப்பரா இருக்கும். பாருங்க எப்படி செய்யறேன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ இந்த மைதா மாவு வச்சு நம்ம வந்து வாழைப்பழ முட்டை பணியாரம் பார்க்க போறோம். இதை வந்து கச்சாயம்னு சொல்லலாம், போண்டான்னு சொல்லலாம், சொய்யோன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். சமல் அடிபடியா இருக்கும், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, நான் மைதா மாவு வந்து 1/4 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த 1/4 கிலோ மைதா மாவுக்கு வந்து 1 கப் இந்த அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன். சர்க்கரை வந்து 100 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து இந்த இந்த வாழைப்பழ போண்டாக்கு வந்து முக்கியமானது வந்து வாழைப்பழமும் முட்டையும் இருந்தால் செம்ம அடிபடியாக இருக்கும். நான் வந்து வாழைப்பழம் பாருங்கள், இது ஏன் இப்படி இருக்குன்னா, ரொம்ப கனிஞ்ச பழமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நான் கனிஞ்ச பழம் வந்து நான் கற்பூரவல்லி பழம் வந்து இது வந்து தேன் வாழைன்னு சொல்லுவாங்க, கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வாழைப்பழத்தில் எந்த வாழைப்பழம்னாலும் இந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழமாக நல்ல பழுத்த வாழைப்பழமாக சேர்த்துக்கலாம். நான் 3 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை வந்து 1/4 கிலோ நம்ம மைதா மாவுக்கு வந்து 1 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து அதிகமா செஞ்சீங்கன்னா 2-3 முட்டை கூட போடலாம், நல்லா இருக்கும். இது வந்து பாருங்க, தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன். சும்மா ஒரு 1/4 மூடி தேங்காய் இது போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால தேங்காய் வந்து 1/4 மூடி எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம இந்த போண்டா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நம்ம வந்து உப்பு வந்து 1 சிட்டிகை உப்பு போட்டா போதும். நம்ம என்ன ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்தாதான் அதோட இனிப்பு வந்து நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும். அதனால வந்து நான் வந்து இதுல வந்து சும்மா 1 சிட்டிகை நான் ஒரு உப்பு போட்டுக்கிறேன். சும்மா கொஞ்சமா போட்டீங்கன்னா போதும். நம்ம சர்க்கரை போடுறதுனால இது போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம ரவை பாருங்க, 1 கப் ரவை எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து இந்த மைதா மாவுல போட்டு நம்ம கலந்துடலாம். அடுத்தது வந்து நான் 100 சர்க்கரை இதுல போட போறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 1/4 கிலோ இந்த மைதா மாவுக்கு வந்து நான் 1 முட்டை போடுறேன். இந்த முட்டையை போட்டு நம்ம அதில் அடித்து நல்லா கலந்துக்கலாம். இதை அடிச்சுக்கிட்டோம். இது இப்போ வந்து இந்த பழம் இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து இந்த தேங்காயை வந்து நம்ம போட்டுடலாம். தேங்காயை வந்து துருவி வச்சுக்கோங்க. சும்மா 1/4 மூடி தேங்காய் நம்மளுக்கு வந்து இந்த போண்டா வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் இப்படி திருவி போட்டிங்கன்னா, தேங்காய் போட்டோம். இப்போ வந்து இந்த பழம் இருக்கு இல்லைங்களா, இந்த பழத்தை வந்து நம்ம நல்லா கையில் ஸ்மாஷ் பண்ணி நல்லா போட்டுக்கலாம். இல்லாட்டினா மாவோட வந்து கலந்துருச்சுன்னா நம்மளுக்கு நல்லா இது கலக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து பழம் வந்து நல்ல பழுத்த பழமாக போடுங்கன்னு சொல்கிறேன். பழுத்த பழமாக போட்டால் சீக்கிரமாக இப்படி ஸ்மாஷ் ஆகும். நல்ல கையில நல்லா இப்படி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவுல கலந்தா நம்மளுக்கு மாவோட நல்லா கலந்துரும் பழம். அதோட சேர்ந்து என்ன பெய்ய போறேன்? யா முதல்ல இப்படி பண்ணிக்கலாமே, அப்புறம் ரொம்ப போட்டு பெய்யலாம். சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நம்ம வாழைப்பழம் போட்டுக்கலாம். விட்டு நம்மளும் கொஞ்சம் எடுத்துட்டு தனியா, அப்புறம் எங்க அம்மா வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா இப்படி கலக்கிக்கலாம். இதுல வந்து நீங்க ஏலக்காய் தூள் போட்டீங்களா கூட நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம கலந்துக்கலாம். நல்லா நீங்கள் கனிஞ்ச பழமாக நல்ல பழமாக எடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா இப்படி பிசைய முடியும் கை போட்டு. இல்லாட்டினா வந்து உங்களுக்கு வந்து வாழைப்பழம் வந்து நல்லா வந்து இதாகாது, மாவோட கலக்காது. அதனால் நல்லா நீங்கள் கனிஞ்ச பழமாக நீங்கள் எடுத்துக்கோங்க.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து போண்டா வந்து நல்லா உப்புறதுக்கு வந்து சும்மா இந்த மாதிரி சிட்டிகை வந்து நம்ம உப்பு போடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு சிட்டிகை வந்து நம்ம சமையல் சோடா நம்ம போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த மைதா மாவோட ரவை பழமெல்லாம் பாருங்க நல்லா பாருங்க போட்டு கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த முட்டை எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த முட்டையை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு வீட்டில் எதுவுமே உங்களுக்கு தீனி இல்லாட்டினா நிமிஷத்தில் இது செஞ்சு சாப்பிட்லாம். செம்ம அடிபடியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் இந்த ஸ்வீட். உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி இது செய்யணும்னு உங்களுக்கு தோணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கலந்து விட்டுட்டோம். நம்ம வாழைப்பழம் சர்க்கரை எல்லாமே நம்மளுக்கு வரங்க நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த போட்ட முட்டையும் நம்ம நல்லா கலக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த பதம் இருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு இப்படி எடுத்து இப்படி நம்ம ஒரு கரண்டியில், ஒரு சின்ன கரண்டியில் நம்ம ஆயிலில் ஊற்றும் போது நம்மளுக்கு நல்லா உப்பி வரும். இது இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இப்போ எண்ணெயில் போடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த வாழைப்பழ முட்டை போண்டாக்கு வந்து நம்ம எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து பாருங்கள், தவாவை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ ஆயில் ஊற்றி நம்ம அதை எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இது வந்து அதிகமாக ஆயில் வந்து நம்மளுக்கு சூடாகிடக்கூடாது, இல்லைன்னா வந்து மேலே வந்து நம்மளுக்கு கருத்துரும், உள்ளே வந்து வேகாது. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க, சின்னதாக குட்டி கரண்டியாக எடுத்துகிட்டு நம்ம எடுத்து இதில் போட்டோமா கரெக்டாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த போண்டா வந்து நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எல்லாம் கலந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. நம்மளுக்கு எல்லாம் இந்த வாழைப்பழம் முட்டை ரவை மைதா சர்க்கரை இந்த பேக்கிங் சோடா எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து நம்ம இப்போ போடப்போம். நல்ல திட்டமான அனலில் வச்சுக்கோங்க, அனல் வந்து அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து வெளியே வந்து கருத்துடும், உள்ளே வந்து மாவு வேகாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடுத்த பக்கம் இதை திருப்பி போட்டுக்கலாம். சக்கரை போதுமா என்னன்னு தெரியல. வாழைப்பழம் இருக்குல்ல, இல்லை அதனால நல்லா தான் இருக்கு நான் போட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெந்திருக்கணும் ஒரு பக்கம், அப்புறம் அடுத்த பக்கமும் இந்த பக்கம் இந்த மாதிரியே வேகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா உள்ள வந்து மாவு இல்லாமல் நல்லா வெந்திருக்கும். இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் எப்படி ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இப்போ சூப்பரான நம்மளுக்கு வாழைப்பழை முட்டை போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வந்து கச்சாயம்னு சொல்லலாம், சொய்யான்னு சொல்லலாம், சூப்பர் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுப்பு மட்டும் நீங்கள் வந்து தீயை வந்து அதிகமாக விட்டுறாதீங்க, பாருங்கள் கரெக்டாக வருது. முட்டை சாப்பிடாதவங்க நம்ம மற்றதெல்லாம் போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். முட்டையை வந்து நம்ம போடாமல் மற்றது நம்ம தேங்காய் நம்ம வந்து மற்ற எல்லாமே ரவை மைதா எல்லாம் போட்டு பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு வந்து வாழைப்பழம் முட்டை போண்டா ரெடி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சூப்பரான வாழைப்பழம் முட்டைலாம் வச்சு நம்ம அருமையான அட்டகாசமான ஒரு கச்சாயம் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிஜமாலுமே அட்டகாசமாக இருக்கும். இது எங்கள் அம்மாவுடைய ஸ்பெஷல். எங்கள் அம்மா கண்ணனுக்கெலாம் இது அப்படி பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு. உங்கள் வீட்டிலே நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்யணும்னு தோணும். எப்போ வேணாலும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பர் அடிபடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். செம்மையா இருக்கு, இனிப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. கேமராமேன் வேணுமா? செம்ம அட்டகாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் செஞ்ச இந்த கச்சாயம் வந்து நம்ம வாழைப்பழம் முட்டைலாம் வச்சது வந்து எங்கள் அம்மாவுடைய ஸ்பெஷல். இது மலேசியா ஸ்பெஷல். எங்கள் அம்மாவுக்கு இதில் எங்கள் பாட்டிமா மலேசியாவில் செஞ்சு கொடுப்பாங்களா, அதுதான் இங்கே எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் செஞ்சு தருவாங்க. இதை நான் செஞ்சு எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி டேஸ்ட் பார்க்க கொடுக்க போகிறேன். எங்கள் அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. சூப்பரா இருக்குது. என் பொண்ணு செஞ்சு விட்டது சூப்பரா இருக்குது. சூப்பர். போமா?